ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராசர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஷ்ட ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி ஹரிஹி ஓம். பரமேஸ்வரனின் ஸ்வரூபமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். ரொம்ப நன்றி கற்பகம் மேடம். நம்ம நேரா ரொம்ப டைம் கம்மியா இருக்கிறதுனால நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு கஜேந்திர மோக்ஷம் சொல்லக்கூடிய நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த தத்துவம்னா என்ன, கதைனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம்னா, எல்லா புராணங்கள் இதிகாசங்களையும் நமக்கு சொன்னதுக்கு காரணம் அந்த கதையில முழுகி போய் அந்த கதையில நம்ம இது சரி அது தப்புன்னு பேசிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. ஒவ்வொரு இதிகாசமும் ஒவ்வொரு புராணமும் அதற்கு பின்னாடி ஒரு தத்துவத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இதிகாசத்தினுடைய புராணத்தினுடைய நோக்கம். அப்படி கஜேந்திர மோக்ஷம் என்னத்தை சொல்லுது, கஜேந்திர மோக்ஷங்கிற இந்த நிகழ்வு இது என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த கஜேந்திர மோக்ஷம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு யார் அருளி செஞ்சாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன இன்ட்ரோவா ரொம்ப டீட்டெயிலா சொன்னா நேராயிடும். அதனால கஜேந்திர மோக்ஷத்துக்கு வரணும், இதை சிம்பிளா சொல்றேன். நமக்கு மகாபாரதத்தையும் வேதங்களை தொகுத்து தந்தவருமான வேதவியாச பகவான் தான் நமக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அருளி செஞ்சார். அவர் முதல்ல மகாபாரதத்தை அருளி செஞ்சப்போ அதுக்கு பின்னாடி நிறைய தத்துவங்கள், மகாபாரதம் பூரா தத்துவங்கள், அவ்வளவு தத்துவங்களும் நமக்கு போய் சேரலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். என்னடா எல்லாரும் கதையை கேட்டு கேட்டு இப்படியே இருந்துட்டாங்களே, இதுக்கு பின்னாடி தத்துவத்தை யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்தோட அவர் சரஸ்வதி நதியினுடைய கரையில நடந்துட்டு இருக்கிறப்போ நாரத மகரிஷி அவரை பார்த்து நேரடியா எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பக்தி பண்ணவங்க இறைவனை அடைஞ்சாங்க அப்படிங்கிறதை ஒரு நேரடியா ஒரு கிரந்தமா ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்க எழுதணும் அப்படின்னு நாரத மகரிஷியோட ஆணை அது. அதை கேட்டு வியாச பகவான் நமக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்தார். பாகவத்தாள் அப்படின்னா பக்தர்கள், இறைவனிடம் எப்படியெல்லாம் யார் யாரெல்லாம் பக்தி பண்ணாங்க, யார் யாருடைய சரணாகதி எப்படி இருந்தது, இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு சொல்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டா, இதுல கதைகள் கிடையாது வேற ஒண்ணும் கிடையாது, தத்துவங்கள் நேரா இவன் பக்தன், இந்த பக்தன் எப்படி இறைவனை அடைஞ்சான் அப்படிங்கறத இந்த பாகவதம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தின் மூலமா நமக்கு நேரடியா கொடுத்தாங்க. பக்தி அப்படின்னா இந்த பாகவதத்தை தெரிஞ்சாதான் பக்தினா என்ன, கடவுள்னா என்ன, கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக. இந்த தெளிவை நமக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பக்தன் இருந்தான், அவன் இப்படியெல்லாம் இறைவனை ஸ்தோத்திரம் பண்ணான், இந்த ஸ்தோத்திரத்துக்கு இது அர்த்தம், அது அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு அந்த இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். இந்த மாதிரியே இருக்கும், நிறைய ஸ்துதிகள் இருக்கும் பாகவதத்துல. பாகவதமே ஸ்துதிகளுக்கு பேர் போனது. ஸ்துதினா இப்ப பிரகல்லாதனுடைய கதையை எடுத்துட்டா, பிரகல்லாதன் அந்த கதையோட முடிவுல அந்த பரம்பொருளை ஸ்துதித்து ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஒண்ணு பண்ணுவார். அந்த ஸ்தோத்திரத்துல அந்த இறைவன் யார் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கும். அதே போல கஜேந்திர மோட்சத்திலையும் கடைசியா கஜேந்திரன் இறைவனை நோக்கி ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணுவார், அது கஜேந்திர ஸ்துதி அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி எண்ணற்ற ஸ்துதிகள் பாகவதத்துல உண்டு. அந்த எல்லா ஸ்துதிகளையும் ஒரு பக்கம், கஜேந்திர மோக்ஷ ஸ்துதியை மட்டும் ஒரு பக்கம் வைக்கலாம். ஒரு தராசுல வச்சா எல்லா ஸ்துதிகளும், குந்தி ஸ்துதி இருக்கு, பிரகல்லாத ஸ்துதி இருக்கு, எல்லா ஸ்துதியையும் ஒரு பக்கம் வைக்கலாம், கஜேந்திர மோக்ஷ ஸ்துதியை மட்டும் ஒரு பக்கம் வைக்கலாம். ஏன் அப்படின்னா, கஜேந்திர மோக்ஷ ஸ்துதி இருக்கே அது நித்திய பாராயணத்துக்காக விசேஷமாக சொல்லப்பட்டது. தினம் ஒரு தடவை அதை சொல்றது அவ்வளவு விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் சொன்னா இத? பொதுவா ஒரு ஒரு இதிகாசத்தை, ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றவங்க அந்த ஸ்தோத்திரத்தினுடைய முடிவுல இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றதுனால இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலஸ்ருதி சொல்வாங்க. யார் சொல்வா, யார் அந்த ஸ்தோத்திரத்தை எழுதினாங்களோ அவங்க பலஸ்ருதி சொல்வாங்க. ஆனா கஜேந்திர மோக்ஷ ஸ்துதிக்கு மட்டும் யார் பலஸ்ருதி சொல்லி இருக்கணும்,
வேதவியாசர் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த பலஸ்ருதியை நாராயணனே சொல்லியிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சா, இதை நினைச்சுட்டா, இந்த நிகழ்ச்சியை தியானம் பண்றவங்களுக்கு இது கிடைக்கும்ங்கிற பலஸ்ருதியை நாராயணனே சொல்லியிருக்கார். அவ்வளவு எவ்வளவு விசேஷமானது பாகவதத்துல கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கறத சொல்றதுக்காக இத சொல்றோம். இப்போ கஜேந்திர மோக்ஷத்துல என்னத்தை நம்ம பண்ணணும், நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி எதையாவது ஒண்ண பிடிச்சு தொங்கிட்டே இருக்கும். இதை விட்டா அது, அதை விட்டா அது, இந்த கிளை விட்டா அந்த கிளை, அந்த கிளை விட்டா இந்த கிளை, ஏதாவது ஒரு கிளையை பிடிச்சு தொங்குறது நம்ம மனசினுடைய இயல்பு. அப்படி நம்மளுடைய மனசுக்கு நாம ஏதாவது எண்ணத்தை கொடுத்து பிடிச்சுக்க சொல்றோமோ அதை பிடிச்சுக்கும். நாம கொடுக்கற விஷயம் தப்பான விஷயமா இருந்தா தப்பான விஷயத்தை பிடிச்சிட்டு தான் அது தொங்கிட்டு இருக்கும். அப்போ எப்படி பகவானை அந்த மனசான குரங்குக்கு கொடுக்கிறது அப்படிங்கறதை நமக்கு உணர்த்தக்கூடியது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்துதியும். அதுல இந்த கஜேந்திர மோக்ஷ ஸ்துதி எப்படிப்பட்டது, இந்த இந்த சரித்திரத்தினுடைய அந்த கஜேந்திர மோக்ஷங்கிற சரித்திரத்தினுடைய எண்ட்ல அந்த ஸ்துதியை அந்த கஜேந்திரன் சொல்லும். இந்த கஜேந்திர மோக்ஷ கதை என்ன அதை நம்ம பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான், ஒரு யானை இருந்தது, தண்ணி குடிக்க ஒரு குளத்துக்குள்ள இறங்கிச்சு, அங்க ஒரு முதலை இருந்தது, அது காலை பிடிச்சுக்கிச்சு, கொஞ்ச நேரம் போராடி பார்த்துட்டு நாராயணான்னு கூப்பிட்டுச்சு, நாராயணன் வந்தார், முதலை கழுத்தை வெட்டினார், யானையை காப்பாத்திட்டார், அவ்வளவுதானே. இது நமக்கு தெரியும் இல்லையா, இது இப்ப முடிஞ்சு போச்சு, இதுக்கு வந்தவர் எதுக்கு அப்படின்னா, இதுல தத்துவங்கள் எங்கெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் ரகசியங்கள் இருக்கு, இந்த ரகசியத்தினால நமக்கு என்ன அப்படின்னா, எப்போ நமக்கு இந்த கஜேந்திர மோக்ஷத்தினுடைய இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் நமக்கு புரிய வருதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இந்த மாற்றம்ங்கிறத பத்தி நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, எந்த ஒரு ஸ்தோத்திரத்தை படிச்சாலும், எந்த ஒரு சரித்திரத்தை கேட்டாலும், கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுனாலயோ, அதை ஒரு நாலெட்ஜா கொண்டு போய் ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த கேட்ட சரித்திரம் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நடவடிக்கைகள்ல என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த கஜேந்திர மோக்ஷங்கிற இந்த சரித்திரத்தை கேட்கறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா என்ன விதமான மாற்றங்கள் வரும், அப்ப மாற்றம் வரணும்னா இது என்னன்னு புரிஞ்சாதானே மாற்றம் வரும். யானை தண்ணி குடிக்க போச்சு, முதல்ல பிடிச்சுக்கிச்சு, அது சாமியை கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டா இதுல நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு புரியாது இல்லையா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கதையை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் இந்த கதை பின்னாடி இருக்கிற தத்துவத்தை பார்க்கிறோம். நான் இதுல உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், நீங்க வந்து நல்லா கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக. இந்த கதையில எங்கெல்லாம் ஒரு தத்துவம் மறைஞ்சிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நான் அந்த தத்துவத்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணுவேன். அப்போல்லாம் அங்க ஒரு தத்துவம் இருக்குன்னு அர்த்தம். அது எந்த இடத்துல எல்லாம் நான் சொல்றேன்னு நீங்க குறிச்சிட்டே வாங்க. நான் திரும்ப தத்துவம் சொல்றப்ப, இது என்ன தத்துவம், இதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னு கேக்குறப்ப நான் யாரையாவது கூப்பிட்டு கேட்பேன், அவங்க எனக்கு சொல்லணும். இல்லைன்னா ஹெட்போன் போட்டுட்டு நீங்க வெளியில எங்கேயாவது நடந்துட்டு இருப்பீங்க, கவனிச்சே இருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு இந்த டெஸ்ட். இப்போ கதைய ஆரம்பிக்கலாம். ஒரு பார்க்கடல்ல, இது நம்மளுடைய பூமியில நடந்த விஷயம் கிடையாது, இது இந்த இந்த அண்டத்துக்கு, நம்மளுடைய அண்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அண்டத்துல நடந்தது. ஒரு பார்க்கடல் இருக்கு, பார்க்கடல்ல திரிகூட பர்வதம் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. திரிகூட பர்வதம் அப்படின்னா மூன்று சிகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம், மூன்று சிகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு அர்த்தம். அதுல அதுல ஒரு சிகரம் வந்து தங்கத்தினாலானது, ஒரு சிகரம் வெள்ளியாலானது, இன்னொரு சிகரம் இரும்பாலானது. அது மாதிரி மூன்று சிகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலை இருக்கு. அந்த மலை தொடர்ற ஒரு பார்க்கடலுக்குள்ள இருக்கு. இங்க ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுல நிறைய யானைகள் இருக்கு. இந்த பொதுவா காட்டுல சிங்கம் தான் ராஜாவா இருக்கும், ஆனா இந்த காட்டுல யானைகள் தான் ராஜா. ஏன்னா ஒவ்வொரு யானையும் அப்படி மலை மாதிரி இருக்குமா, அவ்வளவு பெரிய பெரிய யானைகள், அவ்வளவு அழகாவும் இருக்குமா. அந்த யானைகள் அங்க சிங்கமே யானையை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்குமா. பொதுவா சிங்கம் ஸ்வப்னத்துல வந்தாலே, கனவுல வந்தாலே யானைகள் பயந்துடுமா,
அப்படி இருக்கிறப்போ இங்க சிங்கமே யானைகளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்க நிறைய யானைகள் இருக்கு. அந்த யானைகளுக்கெல்லாம் ஒரு யானைகளுடைய ராஜா, அதான் கஜேந்திரன். கஜேந்திரன்ங்கிறது அந்த யானைக்கு பேர் கிடையாது, அந்த யானைக்கு யாரும் நாமகரணம் பண்ணல. கஜம்னா யானை, இந்திரன்னா அரசன், கஜேந்திரன்னா அந்த யானைகள் கூட்டத்துக்கு ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த கஜேந்திரன்னா இந்த கஜேந்திரன் இத்தனை யானைகளுக்கும் ராஜா. இந்த இந்த ராஜாக்கு 1,00,000 கோடி மனைவிகள். அந்த கஜேந்திரன்கிற யானைக்கு 1,00,000 கோடி மனைவிகள். 1,00,000 கோடி சகசிரம் இப்படி எல்லாம் சொல்றப்போ கவுண்ட் பண்ணி ஒன்னு குறையுதே ரெண்டு குறையுதேன்னு கேட்கக்கூடாது. 1,00,000 கோடி சகசிரம்லாம் சொன்னா ஏகப்பட்ட நிறைய அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் அர்த்தம் எடுத்துக்கணும். அதுல இருந்து நிறைய மனைவிகள், எத்தனை மனைவிகள், 1,00,000 கோடி மனைவிகள். இந்த யானை கூட்டம் எங்கேயாவது திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்ல வளமான காடு, இந்த யானைகள் கூட்டம் இங்கேயும் அங்கேயும் எங்கேயாவது திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ எப்பவும் போகிறதுக்கு ஒரு ரூட், எப்பவும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம், இது வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த யானைகளுக்கு கற்பிக்கப்பட்டு வரும். அம்மா யானை குட்டி யானைக்கு சொல்லித்தரும், குட்டி யானை அதோட குட்டிக்கு சொல்லித்தரும். இப்படி தண்ணி எங்க இருக்கு, எப்படி போகணும், இது எல்லாமே அது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த யானை என்ன பண்ணுது, எப்பவும் போற வழியை விட்டுட்டு இத்தனை யானை கூட்டங்களையும் பரிவாரங்களையும் கூட்டிட்டு இந்த வழியில நாம ஏன் போகணும், வேற வழியில போலாம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு வழியில போ என்ன பண்ணுது, புதுசா ஒரு வழியில போகுது. இப்படி புதுசா போற வழியில ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, தாகமா இருக்கு, தாகம் தாங்க முடியல. அப்போ அங்க தண்ணியே இல்லை, ஏன்னா புதுசா போயிட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி அங்க எங்க இருக்கும்னு தெரியாது. சோ இந்த தண்ணியை தேடி 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 போய் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இந்த கூட்டமே. அந்த சமயத்துல தண்ணியினுடைய வாசனை ஈர காற்று வச்சு அங்க பக்கத்துல எங்கேயோ ஒரு குளம் இருக்கு அப்படின்னு அந்த யானைகள் உணர்வால தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அங்க போயிடுச்சு, அந்த குளத்துக்கிட்ட போயிடுச்சு. என்ன பண்ணி இருக்கணும், தண்ணிய குடிச்சிட்டு கிளம்பி இருக்கணும் இல்லையா. ஆனா அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தண்ணிய குடிச்சது, யானை கூட்டங்கள் எல்லாம் தண்ணிய குடிச்சது. உடனே அந்த யானை கூட்டத்துல இருந்து, ராஜா இந்த குளம் நல்லா இருக்கே, நீங்க ஏன் இறங்கி அதுல வந்தது, குளிக்க கூடாது, நல்லா இருக்குமே, ஜில்லுன்னு இருக்குமே, இவ்வளவு நேரம் களைப்பா இருக்கீங்க, ஜில்லுன்னு தண்ணி பட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. ஒரு யானை இறங்கி இன்னொரு யானையை கைப்பற்றி, நீயும் வா நீயும் வான்னு இந்த யானை கூட்டங்கள் எல்லாம் அந்த குளத்துக்குள்ள இறங்குச்சு. இது அவங்க பண்ணின முதல் தப்பு, தண்ணிக்குள்ள இறங்கினாங்க. இறங்கி என்ன பண்ணாங்க, அந்த குளம் வந்து நல்ல பெரிய குளம், இவ்வளவு யானை கூட்டங்கள் இறங்கணும்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்துக்கோங்க. அதுல நிறைய தாமரை பூக்கள், அல்லி பூக்கள் இருக்கு, உள்ளுக்குள்ள நீர்வாழ் உயிர்கள் இருக்கும், நண்டுகள் ஓரத்துல இருக்கும், மீன்கள் இருக்கும், இதெல்லாம் இருக்கு. இதுங்க இத்தனை யானைகள் உள்ள இறங்கினா அதுங்க எல்லாம் என்ன ஆகும், நிறைய செத்து போச்சு, பூக்கள் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்டாங்க, ரொம்ப துவம்சம் பண்ணிடுச்சு அந்த குளத்தைய இதுங்க எல்லாம் சேர்ந்து. இப்படி ரொம்ப நேரம் ஆட்டம். இந்த கஜேந்திரனுக்கு இவ்வளவு பேர் நம்மள சுத்தி இருக்காங்கல்ல, அது ஒரு அவ்வளோ பெருமை. இப்ப ராஜான்னு இருந்து அவனை பிளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிச்ச பேருக்கு. இதுங்க எல்லாம் என்ன பண்ணுது, தன்னுடைய தும்பிக்கையால தண்ணியை எடுத்து அது மேல அப்படியே ஷவர் பண்றது. ஷவர் பண்ணிட்டு ஒரு யானை சொல்லுது, ராஜா உங்க மேல இப்படி தண்ணிய கொட்டுறப்ப தூரக்க இருந்து பா, ஒரு பெரிய மலை, அந்த மலை மேல அப்படியே கொட்டுது மழை, அப்படி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அப்படியே இருக்கு. இன்னொரு யானை, ஐயோ அவங்க வந்து நல்ல பேர் வாங்கிட்டாங்களே, நம்ம வாங்கலையேன்னு என்ன பண்ணுது, இந்த பூ எல்லாம் பறிச்சு, தாமரை பூ எல்லாம் பிச்சு பிச்சு அந்த யானை மேல எல்லா இடத்துலயும் வச்சுட்டு, இவ்வளவு தாமரை பூவோட உங்களை பார்த்தா அப்படியே இந்திரன் மாதிரி இருக்கீங்க ராஜா அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒண்ணு இன்னொரு யானை, எல்லாருமே வாங்கணும் இல்லையா, அவங்களை பிளீஸ் பண்ணி அப்ப அவருக்கு கணக்கு வச்சிருப்பாரு, இவன் எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம ஓரமா நின்னுட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்னு. இன்னொரு யானை என்ன பண்ணுது, அந்த தாமரைகள்ல இருக்கக்கூடிய மகரந்தங்களை எல்லாம் எடுத்து அது மேல அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே போட்டா அப்படியே பூரா சாம்பல் பூசி நிக்கிற சிவபெருமான் மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லுது ஒரு யானை. இது ஒன்னு ஒன்னும் சொல்ல சொல்ல, ஏதோ நாம இதெல்லாம் அனுபவிக்கவே தான் பிறந்தோம், அவ்வளோ சந்தோஷம்னு யானை அப்படியே தலை உச்சி குளிர்ந்து போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கு, அதுக்கு ஒண்ணு தலை கால் புரியல, அவ்வளோ சந்தோஷம். இப்படியே இந்த குளத்துல ஆடிட்டு இருக்கிறப்போ இந்த குளத்துல இவங்க பண்ண அட்டகாசத்துல கீழே எங்கேயோ அது பாட்டுக்கு இருந்த ஒரு முதலை வந்துச்சு, வந்து யானையினுடைய முன்னங்காலை பிடிச்சது. முன்னாடி ரெண்டு கால், பின்னாடி ரெண்டு கால் இருக்கு, முன்னாடி ரெண்டு கால்ல ஒரு காலை பிடிச்சது சரியா. முன்னாடி காலை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா,
தன்னுடைய பலத்தின் மேல அதுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்னது? தன்னுடைய பலத்தின் மேல அதுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால என்ன பண்ணுச்சு? தந்தத்தால அந்த முதலைய குத்துறது, தும்பிக்கையால போட்டு அடிக்கிறது, இன்னொரு காலால மெதிக்கிறதுன்னு அந்த முதலைய எவ்வளவு துவம்சம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஆனா ஒரு விஷயம், தண்ணியில முதலைக்குதான் பலம், நிலத்துல யானைக்கு பலம். இங்க பலம் யாருக்கு? முதலைக்கு. அதோட இடத்துக்கு இறங்கி போனது யாரு? யானை. அப்படி இருக்கிறப்போ இதோட பலம் என்ன பண்ணும்? இந்த முன்னாடி காலை பிடிச்சிருந்த இந்த முதலை அந்த காலை விட்டுட்டு அப்படியே ஒரு அப்படி சுத்தி வந்து வாலை பிடிச்சுது. வாலை பிடிச்சு பின்னாடி ரெண்டு காலுக்கு நடுவா போய் வயிற்றை கவ்விடுச்சு. என்ன பண்ணுச்சு? வயிற்றை கவ்விடுச்சு. வயிற்றை கவ்விட்டு அப்படியே குதிச்சு மேல போய் முதுகை கவிச்சு. என்ன பண்ணுச்சு? இப்போ முதுகை கவிடுச்சு. இப்போ வயிற கடிச்சாச்சு, முதுக கடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணுச்சு? அப்படியே பின்னாடி வந்து பின்னங்கால ஒரு காலை பிடிச்சிருச்சு. இப்போ தன்னுடைய தந்தத்தால திரும்பி பின்னங்காலை பிடிச்சிருக்கிற முதலையை இந்த யானையால அடிக்க முடியாது. தன்னுடைய தும்பிக்கையால இப்படி சுத்தி வந்து பின்னாடி இருக்கக்கூடிய முதலையை அடிக்க முடியாது. இப்போ இதோட முயற்சி, அந்த ஒரு காலையே மெதிக்கலாம், இன்னொரு காலை வேணா தூக்கி தட்டலாம், ஆனா பலம் தண்ணிக்குள்ள முதலைக்கு ஜாஸ்தி. இந்த யானையால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப இங்க சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க, ராஜா வந்துடலாம் வந்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மள ஒரு முதலை என்ன பண்ணிடும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சது. இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவங்க எல்லாம் நமக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நம்பி, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் நமக்கு ஒரு அபஜயம் வருமா, நமக்கு ஒரு தோல்வி வருமா இந்த வாழ்க்கையில், இதுவரைக்கும் நம்ம தோல்வியே பார்த்தது இல்லையே அப்படின்னு தான் மேல ஒரு நம்பிக்கையும், தன்னால முடியும் ஜெயிச்சிடலாம், தன்னுடைய சுற்றத்தார் சொந்த உறவினர்கள் மனைவிகள் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க எல்லாம் நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு பயங்கர நம்பிக்கையோடு இருந்தது. அப்ப என்ன ஆச்சு? இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, முதலைக்கும் யானைக்கும் இது உடைச்சு பாக்குது, அது பிடிச்சு இழுக்குது, ரத்தமா கொட்டுது. இந்த சண்டைக்கு நடுவுல என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கூட வந்திருந்த யானைகள் இருக்குல்ல, அவங்க அவங்களுக்கு பாவம் குழந்தை இருக்கும், இருக்கும் வீட்டுக்கு போகணும், ஸ்கூல் இருக்கும், அதுங்க எல்லாம் கரையேறிடுச்சு. கரையேறிட்டு கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துச்சு இதுங்க சண்டைய, என்னடா இப்படி ராஜா மாட்டிக்கிட்டாரே பார்த்துட்டு. ஒரு கொஞ்ச நாளாச்சு, ரொம்ப கொஞ்ச நாளாச்சு, இதுங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. சரி இனிமேலாம் இவர் பொழைச்சு வர்றதுக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அப்போ சரி நம்ம இப்ப இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, இந்த யானைகள் எல்லாம் சரி நான் கொஞ்சம் வேலை இருக்கு அதை பார்த்துட்டு வரேன், ஏதாவதுன்னா அப்புறமா சொல்லுங்க நான் வந்து என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு கிளம்பிடுச்சு. அந்த யானைகள்லாம் என்ன பண்ணுச்சு? சுத்தி இருந்த யானைகள் எல்லாம் கிளம்பிடுச்சு. இப்போ ஒரே ஒரு யானை மட்டும் கரையில உட்காந்து அந்த யானையே பார்த்து கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கு. அது யாருன்னா மனைவி யானை. அத்தனை மனைவிகள் இருந்தாங்களே அப்படின்னா இது ஒரு ரகசியம், இதை நான் அப்புறமா சொல்றேன். அந்த மனைவி யானை கரையில உட்காந்து பார்த்து அழுதுட்டு, ஆனா கரையில பார்த்து அழுதுட்டு இருக்கே தவிர அதால ஹெல்ப் பண்ணவும் முடியாது, வெளியில இழுக்கவும் முடியாது, உயிரை காப்பாற்றவும் முடியாது. அது எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு? ஏதோ ஒரு முடிவுக்கு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்னு சாகட்டும், இல்ல ஏஞ்சி வரட்டும், ஏதோ ஒன்னு நடக்கணும், இப்படியே எவ்வளவு நாளைக்கு பாக்குறதுன்னு அது உட்கார்ந்துட்டு இருக்கு. அதோட ஒரு நிலைக்கு மேல அவ்வளவுதான், அது என்ன பண்ண முடியும், அது அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப வருஷம், எத்தனை காலம் இந்த போராட்டம் நடந்தது அப்படின்னு கேட்டதுக்கு கஜேந்திர மோக்ஷ புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, 1000 வருடங்கள் இந்த போராட்டம் நடந்துச்சான். இந்த முதலை இழுக்கவும் இந்த யானை இழுக்கவும் ரெண்டு பக்கமும் ஒரே போராட்டமா 1000 வருடங்கள் நடந்துச்சு. இந்த 1000 வருடங்கள் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜ்ல யானையினுடைய தந்தங்கள் எல்லாம் உடஞ்சு போச்சு, எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு, சக்தி பூரா போயிடுச்சு, தந்தம் சுத்தமா என்னாச்சு, தந்தம் கம்ப்ளீட்டா நொறுங்கிடுச்சு, அதனுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்துருச்சு. ஒண்ணு இப்ப உயிரை விடணும், அது ஒண்ணுதான். இதுல நாம என்ன கவனிக்கணும்னா, முதலைக்கு யானையை கொல்லணுங்கிறதுதான் மோட்டிவ், ஆனா யானைக்கு முதலையை கொல்லணும்னு மோட்டிவ் இல்லை. என்ன இல்லை? யானைக்கு முதலையை கொல்லணும்னு மோட்டிவ் இல்ல. அதுக்கு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போயிட்டா போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட எண்ணம். இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கரையேறிட்டா போறோம், அதுதான் அதோட எண்ணம். முதலையை ஜெயிக்கணுங்கிறது அதோட எண்ணம் கிடையாது, முதலையோட இதுக்கு போர் கிடையாது, ஆனா முதலைக்கு யானையை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம்.
இந்த இந்த நிகழ்வுல இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த யானைக்கு தன்னுடைய சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ இந்த உறவுகள் எல்லாம் காப்பாத்துவாங்கன்னு நினைச்சோம். இவ்வளோ சேவகர்களை வச்சிருந்தோம், இவங்க எல்லாம் போயிட்டாங்க, யாருமே இல்லை நம்ம கூட. அப்போ நம்மளை நிஜமா யார் காப்பாத்துவா அப்படின்னு யோசிச்சு, அப்படி யோசிச்சப்போ இந்த உலகத்தையெல்லாம் படைச்சு காப்பாத்தக்கூடியவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி நிஜமாவே ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ அப்படின்னு அதுக்கு ஒரு எண்ணம் வந்தது. கஷ்டத்தின் போது இறைவனுடைய ஞாபகம் வந்தது. கஜேந்திரனுக்கு என்ன வந்தது? கஷ்டத்தின் போது இறைவனுடைய ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்த உடனே அது இறைவனை எப்படி நினைக்க முடியும்? நாம எல்லாம் ரெண்டு கை ரெண்டு கால் மனித உருவத்துல இருக்கோம், அதனால நாம இறைவனை மனிதன் மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு நாம நினைச்சு வச்சிருக்கோம். இதே மாதிரி இருப்பார் அவர், கொஞ்சம் சுப்பீரியர்னு காமிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு கை, அவருக்கு நாலு கை, தேவிக்கு எட்டு கை, அப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா உருவம் வந்து நாம என்ன நினைக்கிறோம், நம்மள மாதிரி தான் இருக்கணும், ரெண்டு கண்ணு மூக்கு வாய் இதே மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா கண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கலாம், கைகள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், இப்படித்தான் நாம பண்ணிடும். ஒரு யானை தன்னுடைய கடவுளை நினைக்கிறப்போ யானை மாதிரி இருப்பாங்கன்னு தான் நினைக்கணும். அந்த யானை எந்த உருவமும் இல்லாத ஒரு சக்தி, ஒரு கடவுள் இருக்கு அப்படின்னு அது ஒரு ஸ்துதி பண்ணுது அந்த அப்படிப்பட்ட கடவுளை பத்தி. அப்படி ஒருத்தன் காப்பாத்துறதுக்காக இது எல்லாம் படைச்சவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, நான் நிலத்துல எங்கேயோ இருக்க வேண்டியவன், சந்தோஷமா இருக்க வேண்டியவன், நான் இங்க வந்து இறங்கினதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இதெல்லாம் ஒருத்தன் நடத்துறான் அப்படின்னு ஒருத்தன் இருந்தா அவன் வந்து என்னை காப்பாத்தணும் அப்படின்னு அது நினைச்சது. நினைச்சு அந்த இறைவனை பார்த்து அது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. இந்த ஸ்தோத்திரம் தான் கஜேந்திர மோக்ஷ ஸ்துதி. ஒரு 30 ஸ்லோகங்கள் தான் இருக்கும், அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்துதியை அந்த கஜேந்திரன் அந்த இடத்துல பண்ணது. யாரை பார்த்துனா அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய பெருமை. இங்க கஜேந்திரன் ஸ்துதி பண்ண அந்த கடவுள் சைவ கடவுளா, வைணவ கடவுளா, வேற மதத்தை சேர்ந்த கடவுளா, எந்த பேரும் கிடையாது அந்த கடவுளுக்கு. அவன் பெயர் இல்லாதவன், உருவம் இல்லாதவன், அவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலி அல்ல, ஜந்துவல்ல, அப்படி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, பரபிரம்மம், பரம்பொருள். அந்த பரம்பொருளை அந்த நாம எப்படியெல்லாம் கேட்கிறோமோ அப்படியெல்லாம் உருவத்தோட வந்து நமக்கு அருள் பண்ணாலும் அந்த பரம்பொருள் ஒண்ணுதான். அது 1000 ஆகுது, 1000 ஆகுது, 1,000,000 ஆகுது, எத்தனை வேணா ஆகுது. ஆனா அந்த பரம்பொருளுக்கு உருவம் உண்டா? கிடையாது. நிறம் உண்டா? கிடையாது. குணம் உண்டா? கிடையாது. குணாதீதனவன் அது. ஆணல்ல, பெண்ணல்ல, அணியல்ல, அலியல்ல, ஜந்துவல்ல, அதுக்கு ஜெண்டரே கிடையாது. அப்போ அப்படி ஒரு சக்தி மட்டும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை இந்த கஜேந்திரன் ஸ்துதி பண்ணது. அப்படி ஒண்ணு இருக்கு, இந்த இந்த உலகங்களை எல்லாம் படைச்ச சக்தி இருக்கு, அந்த சக்தி வந்து என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ இந்த இடத்துலதான் நமக்கு இத்தனை கடவுளர்கள் இருக்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை கடவுளர்கள் ஏன் இருக்காங்க அப்படின்னா, நாம என்ன செயலுக்காக, என்ன நோக்கத்துக்காக ஒரு கடவுளை நம்ம கூப்பிடுறோமோ அந்த பரம்பொருள் அந்த உருவத்தோடு வந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். நாம கல்வி வேணும்னு கேட்டா சரஸ்வதியா வருது அந்த கடவுள். இப்போ இந்த கஜேந்திரனுக்கு என்ன நோக்கம்? காப்பாத்தணும்னு நோக்கம். என்ன காப்பாத்துன்னு கேட்டுச்சு. அப்ப காப்பாத்துறது, காக்கும் கடவுள் யாரு? ஸ்ரீ மகாவிஷ்ணு. அப்போ காப்பாத்துன்னு கேக்குறப்போ அந்த பரம்பொருள் எந்த உருவத்துல வரணும்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய உருவத்துல வரணும். அதனால நாராயணன் வரார். அது நாராயணனை கூப்பிடல, அது கூப்பிட்டது மூலப்பிரகிருத்தையேன்னு கூப்பிட்டுச்சு. எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய சக்தியே, ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அந்த ஆதி மூலமே, மூல பிரகிருத்தையே நமகா அப்படின்னு தான் அது ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. அந்த மூல பிரகிருத்தியே நமகானா எல்லாத்துக்கும், இதை எல்லாத்தையும் படைத்தவன் யாரு, இதை எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய சக்தி யாரு, இதை எல்லாத்தையும் கடைசியாக தன்னுள் அடக்கி கொள்ள போகிற சக்தி யாரு, இதை எல்லாம் நமக்கு மாயையை கொடுத்து மறைக்கக்கூடிய சக்தி யாரு, இதை எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மை தன்னோட சேர்த்துக்க கூடிய சக்தி யாரு, இந்த 5 தொழில்களை செய்யக்கூடிய அந்த பரம்பொருள் யாரோ அந்த பரம்பொருள் எனக்கு வந்து என்னை காப்பாற்றட்டும்னு கூப்பிட்டுச்சு. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருள் மட்டுமே
அது இன்னொரு செஷனா வைக்கக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஒரு 32 ஸ்லோகங்கள், அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டதுன்னு விளக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள். அதனால அதுல நம்ம இப்ப போக வேண்டாம். ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை, அந்த பரம்பொருளை, அதாவது எந்த பேரும் இல்லாம ஒரு கடவுளை பார்த்து அந்த ஸ்துதியை அது பண்ணுச்சு, அதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்ப அந்த ஸ்துதியை அது பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த பொறுப்பு, ஏன் அவருக்கு அந்த பொறுப்பு வந்ததுன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், காக்க சொல்லி கூப்பிடுறப்போ காக்கும் கடவுளுடைய உருவத்துல வரணும் அந்த பரம்பொருள். அதனால நாராயணன் எழுந்துக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய முந்தானையே கையில வச்சுட்டு இப்படி சும்மா பேசிட்டு இருக்காரு. சும்மா பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம பக்கத்துல ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்தா அவங்க ட்ரெஸ்ல இருந்து ஒரு எடுத்து சும்மா வச்சு பேசிட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி மிகுந்த அன்போட லட்சுமியினுடைய முந்தானையை கையில இப்படி வச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப இது கூப்பிட்டுச்சு, மூல பிரகிருத்தையே நமஹா அப்படின்னு, ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. கூப்பிட்ட உடனே, இப்போ நீங்க ஏதோ வந்து ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க, ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க, எங்க பையனா கையில வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ திடீர்னு எங்கேயாவது உங்க குழந்தை அம்மா 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 அப்படின்னு வேகமா கூப்பிட்டா, ஒரு பதட்டத்துல இந்த பேனா எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அதை ஸ்டாண்ட்ல வச்சுட்டு அப்படியே எழுந்து போவீங்க, அப்படியே அந்த கையில இருக்கிற பேனாவோட போயிடுவீங்க. அங்க போய் பேனா வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, அவன் ஏதோ ஆபத்துன்னு கூப்பிடுறான், அம்மா இங்க வான் கூப்பிடுறான், ஆய் வருதுன்னு கூட கூப்பிட்டுருக்கலாம், அதுக்கு இந்த பேனாவை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க. ஆனா கையில பேனா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த பதட்டத்துல கூப்பிடுறானே அப்படிங்கிற ஒரு இதுல அப்படியே அந்த கையில பேனாவோட எழுந்து ஓடுறீங்கல்ல, அது மாதிரி கையில சுத்தி இருக்கிற முந்தானையோட அவர் அப்படியே இந்த கூப்பிட்ட உடனே எழுந்து ஓடுற. ஓடுனா சாரி இழுத்துட்டு போகுது, அதனால ஸ்ரீ மகாலட்சுமி அந்த புடவையை பிடிச்சிட்டு இவங்க பின்னாடி ஓடுறாங்க. கருடனை கூப்பிடல, ஓடுறார், ஓடியே போய் அங்க வந்துருவாராம். அவர் ஓடி வர்றார். கருடன் இப்ப நம்ம முன்னாடி டைம் ஆயிடுச்சு, என்ன இன்னும் டிரைவர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமா கிளம்பி போன டிரைவர் பின்னாடி கார் எடுத்துட்டு வந்து சார் சார் சாரி சாரி லேட் ஆயிடுச்சு வாங்க ஏறுங்க கார்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் முன்னாடி கரகடன்னு போயிட்டார். அதுக்கப்புறமா கருடன் பின்னாடி வந்து, ஐயோ சுவாமி இதுல கொஞ்சம் ஏறி உட்காருங்க, நான் வேகமா உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க ஓட வேண்டாம் அப்படின்னு ஓடி வராராம். பின்னாடி சங்கு சக்கரத்தை எடுத்துக்கல, கதையே எடுத்துக்கல, எல்லாம் பின்னாடி இருக்கு. அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் தத்துவங்கள் இல்லையா, இவர் ஓடி வந்தா பின்னாடி சங்கு சக்கரம் கதை எல்லாம் பின்னாடி ஓடி வருதான். இவர் கூட சேர்றதுக்கு இவர் எதையும் எடுத்துக்கல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தயாரா போகல காப்பாத்துறதுக்கு, அப்படி ஓடி வந்தாராம். அப்படி ஓடி வந்தா பின்னாடி ஒவ்வொன்னா வந்து அவர் கூட சேர்ந்துக்கிச்சான். கருடன்ல ஏறி உட்கார்ந்துட்டார். இருந்தாலும் ஒரு பதட்டம் அவருக்கு, கூப்பிட்ட இந்த கருடன் என்ன இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருடனை மிஞ்சி அவர் எட்டி முன்னாடி போறாராம். அப்படி வேகமா போய் தான் போய் சேர்றதுக்குள்ள கூட அந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு தனக்கும் முன்னாடி போக அந்த சக்கரத்தை விடுறார். அந்த சக்கரம் போய் முதலையினுடைய தலையை துண்டிச்சது, யானை விடுதலையாச்சு. இந்த தூர கருந்து வந்துட்டு இருந்தாரு பாருங்க, மேல இருந்து கருடன்ல கருடன், அது கருடனுக்கு முன்னாடி ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப மேல பார்த்த கஜேந்திரன், ஓ கடவுள் இப்படித்தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு அந்த குளத்துல இருந்து ஒரு தாமரையை பறிச்சு அவர் மேல போடுது. அப்போதான் முதல் முதலா அதோட வாழ்க்கையில சுவாமிக்கு ஒரு பூ போடுது. இத்தனை காலம் அது இறை வழிபாட்டுல இல்ல, ஒரு ஸ்தோத்திரம் சொன்னதில்லை, கோவிலுக்கு போனதில்லை, சுவாமிய பத்தி நினைச்சது கூட இல்ல. இன்னைக்குதான் முதல்ல ஒரு தாமரை பூவை, எது அதுவும் டைரக்டா நேர் தரிசனம், தரிசனமான உடனே அந்த தாமரை பூவை எடுத்து அது சுவாமிக்கு போகுது. கரெக்டா அவர் வந்து லேண்ட் ஆகிறார். அவர் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சக்கரம் வந்து கஜேந்திரனை விடுதலை பண்ணிடுச்சு. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது நாராயணன் வந்திருக்கார் அப்படிங்கறது அதுக்கு அப்புறம்தான் அதுக்கு தெரியுது. அது நாராயணனை கூப்பிடல, சரி வந்துட்டார். இப்போ அந்த கஜேந்திரனுக்கு என்ன பண்ணாருன்னா, மோட்சத்தை கொடுத்தார். மோட்சம்னா என்ன மாதிரி முக்தி, சாரூப்ய முக்தியை கொடுத்தார். சாரூப்ய முக்தி அப்படின்னா, இறைவன் எந்த ரூபத்தில் இருக்கானோ, எந்த உருவத்தில் இருக்கானோ, அந்த உருவத்தையே நாமளும் அடைஞ்சு விடுறது. அப்படிப்பட்டதுக்கு அந்த ரூபத்தையே அடையக்கூடிய முக்தி சாரூப்ய முக்தி. அப்படி சாரூப்ய முக்தி அடைஞ்சிட்டார் அந்த கஜேந்திரன். அப்போ அந்த முதலை என்னாச்சு, முதலையும் தானே பார்த்துச்சு நாராயணனை, முதலைக்கு முக்தி கிடைச்சுதா அப்படின்னா, முதலைக்கு முக்தி கிடைக்கல. அது ஒரு அழகான கந்தர்வனாக மாறி தேவலோகத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு பேர்ல ஏன் யானைக்கு முக்தி கிடைச்சது சாரூபிய முக்தி, முதலைக்கு ஏன் முக்தி கிடைக்கல? இன்னொன்னு, கடவுளை அந்த ஒரு விலங்கா இருந்துட்டு அது எப்படி அந்த நேரத்துல கடவுளை நினைச்சது? ஏன் அந்த முதலை இவ்வளவு பேர் இருக்கிறப்ப இந்த கஜேந்திரனுடைய காலை மட்டும் பிடிச்சது? இதுக்கெல்லாம் ஒரு பதில் வேணும்னா,
இந்த ரெண்டு பேரும் பூர்வ ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த கஜேந்திரங்கிற யானை இருக்கே, அந்த யானை பூர்வ ஜென்மத்துல பாண்டிய தேசத்துல இந்திரத்யும்னன்கிற ஒரு அரசனாக பிறந்திருந்தது. அந்த அரசனாக இருக்கிறப்போ பயங்கரமான பக்தி, பெருமாள் மேல அப்படி ஒரு பக்தி, பெருமாளுடைய நாமத்தையே திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜ்ல இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், நாம போய் தவம் இருந்து திரும்ப திரும்ப நாராயண நாமத்தையே சொல்லிட்டு இருந்து நாம முக்தி அடையாமல் ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு போய் நாராயணனுடைய நாமத்தையே சொல்லிட்டு தவம் இருக்கார் அந்த இந்திரத்யும்னன். அப்படி தவம் இருக்கிறப்போ அகஸ்திய மகரிஷி அந்த அவரை பார்க்க வர்றார். பார்க்க வந்தப்போ இவருக்கு என்னன்னா, நாம ஒரு சின்ன பூஜை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டா, கடவுளை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா நமக்கு அபாரமான ஒரு கர்வம் வந்துடுது இல்லையா. நான் எவ்வளவு இதுவா இருக்கேன், நான் எல்லாம் காலையில 4 மணிக்கு 2 ஸ்தோத்திரம் சொல்றேன், சாயங்காலம் பூஜை பண்றேன், நான் எப்பேற்பட்ட பக்திமான் தெரியுமா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது இல்ல. அது மாதிரி இந்திரத்யும்னனுக்கு ஒரு சின்ன ஒரு கனம் கர்வம் அண்டையில வந்துச்சு. அகஸ்தியர் வரார், அகஸ்தியர் வரார், ஆனா நாம கடவுளைத்தானே நாமம் சொல்லிட்டு இருக்கோம், அப்ப இவருக்காக நாம எதுக்கு எழுந்துக்கணும்? ஒரு மகான் வந்தா அவருக்கு அர்க்யம் பாத்தியம் கொடுத்து காலலம்ப கையலம்ப தண்ணி கொடுத்து குடிக்க தண்ணி கொடுத்து உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ணணுங்கிற அந்த பேசிக்கான விஷயத்தை விட்டுட்டு நாம இறை வழிபாட்டுல தானே இருக்கோம், இவரை மதிக்காட்டி என்ன அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து இருந்துட்டான். அந்த ஒரு சின்ன பாவத்துக்கு அவன் அனுபவிக்க வேண்டியது இருந்தது. அதனால அகஸ்திய மகரிஷி அவருக்கு அனுகிரகம் பண்ணார். என்ன பண்ணார்னா, நீ ஒரு யானையாக பிறப்பாய் அப்படின்னு சொன்னார். அது சாபம் இல்லை, அனுகிரகம். ஏன்னா அந்த அதனாலதான் அவனுக்கு மோட்சம் கிடைச்சது, நாராயணனை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அப்படி ஒரு அனுகிரகத்தை அகஸ்திய மகரிஷி பண்ணார். அந்த ஏன் யானையா பிறக்கணும்னு சொன்னார் அப்படின்னா, ஒரு நம்ம மேல எழுந்துக்க கூடிய, அதாவது குதிக்கிறதுனால ஒரு அடி நம்ம மேல போறோம் இல்லையா, அப்படி வாழ்க்கையில எதனாலையாவது ஒரே ஒரு தடவை மேல போகக்கூடிய வாய்ப்பே இல்லாத ஒரு பிராணி எதுன்னா யானை. ஏன்னா யானையால எகிரி குதிக்க முடியாது, ஏன்னா அதோட பாடி வெயிட்டே அதுக்கு ஜாஸ்தி, அந்த பாடி வெயிட்டை வச்சுட்டு அதால ஜம்ப் பண்ணவே முடியாது. அப்போ பூமியில இருந்து ஒரு துளி கூட மேல போகிறதுக்கே தெரியாத முடியாத ஒரு ஜீவன் தான் உனக்கு தண்டனை அப்படிங்கிறதுக்காக யானையாக பிறக்கணும்னு சொன்னார். அந்த யானைக்கு கால முதலை பிடிச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற நேரத்துல இறைவனுடைய ஞாபகம் வந்தது. யானைக்கு என்ன வந்தது? இறைவனுடைய ஞாபகம் வந்தது. வந்ததுனால அதுக்கு கூப்பிட்டுச்சு, முக்தி கிடைச்சது. அது கதை முடிஞ்சு போச்சு. இந்த முதலை யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த முதலை ஹூ ஹூ அப்படிங்கிற ஒரு கந்தர்வன். கந்தர்வர்கள்னா தேவர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியவங்க, மனிதர்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. அந்த கந்தர்வர்கள்ல இந்த ஹூ ஹூ அப்படிங்கிற கந்தர்வன் ரொம்ப அழகு, அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகும், அப்படியே பேச்சு பாட்டு எல்லாத்துலயும் அவ்வளோ சிறந்தவன். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு சுத்தி கூட எப்பவும் இருக்கிறதுக்கு நிறைய ஆள்கள், இவங்க எல்லாரோடையும் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். ஒரு நல்ல ஒரு பெரிய குளத்துல ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். இந்த இடத்துல நாம ரொம்ப கவனிக்கணும், நாம செய்யக்கூடிய பெரிய தவறு, நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மற்றவங்களை பற்றி எந்த விதமான குறையும் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தனியா இருக்கிறப்ப யாரையாவது பத்தி அப்படி பேசுவோமா? பேச மாட்டோம். யாராவது ஒருத்தங்களோட கம்பெனி கிடைக்கிறப்போ அவங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு இன்னொருத்தங்களை பத்தி தப்பா பேசுறோம். இதை செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த ஹூஹூவினுடைய தத்துவம். அது என்ன பண்ணுது, எல்லாரோடையும் பேசி விளையாடி சிரிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு மகரிஷி ஒருத்தர் வரார். அந்த மகரிஷி கொஞ்சம் எப்படியோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கார், பாக்குறதுக்குள்ளமா இருக்காரோ என்னமோ ஒண்ணு. அவரை பார்த்து அவர் உருவத்தை பார்த்து, பாரு இப்படி இருக்கார், பாரு இப்படி நடக்கிறார் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இந்த கந்தர்வன் பண்ணி காட்டுறான். இந்த ஹூஹூ உடனே கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சா சந்தோஷப்பட்டா நமக்கு வெறி ஏறிடும். இன்னொருத்தர் திரும்ப திரும்ப செஞ்சு அவங்க எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் வந்து அப்போ நம்ம மூளை வேலை செய்யாது. இதை செய்யலாமா கூடாதா, இதை பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியாது. அவங்க சிரிக்கிறாங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு சும்மா வந்தது போனது இல்லது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் பேசுவோம். அப்படி பேசுறப்போ அதனால நம்ம பாவத்தைத்தான் சம்பாதிச்சுப்போம். இவன் அதை தான் செஞ்சான். திரும்ப திரும்ப அவரை பத்தி பேசுறது, பாறேன் இப்ப அவர் குளிக்கிறா பாறேன் இப்ப இறங்குறாரு பாறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சிரிக்க சிரிக்க ஒரு அதுக்கு ஒரு சந்தோஷம் அந்த கந்தர்வனுக்கு. அப்ப என்ன பண்ணா, இவர் குளிக்கிறதுக்காக அந்த தடாகத்துல இறங்கினப்போ
அவருடைய காலை உள்ள இருந்து பிடிச்சு இழுத்து அவர் தருமாடுறதை பார்த்து இவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஹூ ஹூ அதை பண்ணான். அப்போ அந்த மகரிஷி, ஓ உனக்கு தண்ணிக்குள்ளேயே இருந்து அதுல இறங்குறவங்களுடைய காலை பிடிச்சு இழுக்கிறதுலதான் சந்தோஷம் அப்படின்னா, நீ முதலையாக பிறந்து தடாகத்துல எப்பவும் வர்றவங்க காலையெல்லாம் பிடிச்சு இழுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சாபம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஞானம் வரும். வந்த அந்த கந்தர்வன், ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்டப்போ, நீ உனக்கு சக்கரத்தை நீ தீண்டுறப்போ உனக்கு சாப விமோச்சனம் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதனால இங்க சக்கரம் வந்து பட்ட உடனே அதுக்கு சாப விமோச்சனம் ஆச்சு, முதலை கந்தர்வன் ஆச்சு. இந்த முதலையோட பிரச்சனை என்னன்னா, கங்கையிலேயே ஊறி கிடந்தாலும் அதுக்கு கொஞ்சம் கூட புண்ணியம் சேராது. அந்த திரிவேணி சங்கமத்திலேயே இருக்கக்கூடிய முதலைக்கு கூட புண்ணியம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, திரிவேணி சங்கமத்துல பாபத்தை போக்கிக்கிறதுக்காக வந்து முழுகக்கூடியவங்களுடைய காலை பிழிச்சு இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அதுக்கு தெரியும். அதனாலதான் முதலை பிறப்புக்கு புண்ணியம் ஒரு துளி கூட சேர்க்க முடியாது வாழ்க்கையிலே. அப்படி ஒரு பிறவி அது. செஞ்சா பாவம் செய்யலாம், இல்ல சும்மா இருக்கலாம், ரெண்டே வழிதான், புண்ணியமே கிடையாது அது. அப்படி ஒரு பிறவி, அப்படி ஒரு பிறவிய சாபமாக கொடுத்துட்டார் அந்த முதலை. அதனால இங்க வந்து பிறந்தது. இப்போ அது பழையபடி சக்கரம் தீனதுனால கந்தர்வனாக மாறிடுச்சு. இதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வந்தது. இப்ப இங்க இதோட கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நாம தத்துவத்துக்கு வருவோம். நான் கேட்க மாட்டேன் யாரையும், நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க கவனிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், நானே தான் சொல்லிட்டு வரேன். முதல்ல இந்த திரிகூட பர்வத்தம், அந்த பார்க்கடல், அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். பார்க்கடல்ங்கிறது இந்த வெளி பூரா பரவி இருக்கக்கூடிய இந்த இறைவன், இந்த ஆத்மஸ்வரூபமாக இந்த பஞ்சபூதங்களாக எல்லா இடத்துலயும் இருக்கானே, அதுதான் பார்க்கடல். அதுல திரிகூட பர்வத்தம், மூன்று சிகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலை. இந்த மூன்று அப்படிங்கிற எழுத்துக்கு, அந்த நம்பருக்கு ரொம்ப பெருமைகள் உண்டு. நம்மளுடைய உடல், மூன்று விதமான உடல், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், மூன்று உண்டு. அது மூன்று சிகரங்கள். நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூணு நிலைகள்ல இருப்போம், ஜாக்ரத், ஸ்வப்னம், சுஷுப்தி. இந்த மூன்றை தவிர நிலைகள் கிடையாது. என்ன இது, ஒரு பேர் தான் பெருசு பெருசா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது முழிச்சிட்டு நல்லா பேசி நம்ம புலன்கள் வேலை பார்த்துட்டு இருந்தா அது ஜாக்ரத். புலன்கள் எல்லாம் வேலை பார்க்கல, மனசும் நாமளும் மட்டும் இருக்கோம் அப்படின்னா அது ஸ்வப்னம், கனவு நிலை. கனவும் இல்லை, புலன்களும் வேலை பார்க்கல, அதாவது மனசே இல்லாம போன நிலை, நல்ல தூக்கத்துல இருக்குமே, அதுதான் வந்து சுஷுப்தி. இந்த மூன்று நிலைகள்லத்தான் மாறி மாறி இருக்கணும். ஒண்ணு முழிச்சிருக்கணும், இல்ல கனவு காணணும், இல்ல தூங்கணும். இதை தவிர ஏதாவது ஒரு நிலை இருக்கா? இந்த மூணுலதான் திருப்பி 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 நாம இருந்துகிட்டே இருக்கணும். இந்த அதே போல குணங்கள்னு எடுத்துக்கிட்டா மூணு, சத்வம், ரஜஸ், தமோ குணம். சத்வம்னா கம்ப்ளீட் பாசிட்டிவா இருக்கிறது, நான் ஒரு ஐடியாக்காக சொல்றேன், கம்ப்ளீட்டா நல்ல குணங்களாக இருக்கக்கூடிய நிலை. ரஜோனா கொஞ்சம் நல்ல ஒரு கோபம், வெறி, ஆர்வம், ஆசை, மோகம், காமம், இப்படி இருக்கக்கூடிய நிலை. தமோ குணம்னா நல்லதில்ல கெட்டதில்ல, நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சோம்பிய நிலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதுவே டெபினிஷன் கிடையாது. இந்த மூன்று நிலைகள்லத்தான் நம்ம மாறி மாறி இருக்கணும். இந்த மூணு சரீரம், இந்த மூணு அவஸ்தைகள், மூணு நிலைகள், இது மூணு தான் அந்த திரிகூட பர்வதம். மாறி மாறி போனாலும் இந்த யானைகள் அந்த மூணு சிகரத்துக்குள்ளதான் போகணும், ஏன்னா அது மூணு தான் இருக்கு. அப்போ இந்த மூணு தான் நம்ம மாறி மாறி இருக்கணும். அப்போ இந்த யானைகள் யாரு? அப்போ கஜம் அப்படின்னா யானை, அந்த ஜியையும் ஜேயையும் ஸ்வாப் பண்ணுங்க, ஜகம். கஜம் தான் ஜகம். ஜகம்னா என்ன? எது வந்து போகுதோ அது ஜகம். எது வந்துட்டே, ஜாயத்தே கஜத்தே இது ஜகம், ஜகத். எப்ப எது எது வரும் இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம போயிடும், அப்படி இருக்கக்கூடியது எதுவோ அது ஜகம். அப்படின்னா எது? நாம தான். அப்போ அந்த யானைன்னு சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காங்களே, அந்த யானை யாருன்னா நாம தான். நாம தான் அந்த யானை. அப்போ இந்த யானை செஞ்சதை எல்லாம் இப்ப நம்மளை வச்சு பார்த்துட்டே வந்தா தத்துவம் தெரிஞ்சு போயிடும். ஜகம்னா கஜம், அப்ப அந்த யானை யாரு? நாம. இந்த யானை எங்க தெரியுது? இந்த திரிகூட பர்வத்துல தெரியுது, இந்த மூணுக்குள்ளேயே. நாம என்ன பண்றோம்? ஒண்ணு தூங்குறோம், இல்ல கனவு காண்றோம், இல்லைன்னா முழிச்சிருக்கோம். இது மூணு நிலை. இல்ல சத்துவ குணத்துல இருக்கோம், இல்ல ரஜோ குணத்துல இருக்கோம், இல்ல தாமச குணத்துல இருக்கோம். காலையில எழுந்துக்கிறப்ப அப்படி
அப்பா இன்னைக்கு நான் அப்படியே எல்லாம் பாராயணம் பண்ணி அப்படியே ஸ்தோத்திரங்களை சொல்லி எல்லாம் அப்படி ஒரு நிலையில இருக்கும், அது சத்வகுணத்துல இருக்கும். கொஞ்சம் நேரம் போக போக அப்படியே கொஞ்சம் வெறி ஏறுது, அதெல்லாம் ரஜோகுணம். அப்புறம் திரும்ப என்ன பண்றோம், சோர்ந்து போயிடுறோம், போதும் போ எதுவுமே பண்ண வேணாம் தூங்கலாம் அப்படின்னு இருக்கும். இந்த மூணு நிலையை தவிர வேற நிலை இல்லை. அப்படி இந்த யானைகள் இந்த மூன்று மூன்று மூன்றாவையே எல்லாத்துலயும் இருக்கிறதுனால அத நாம தான் அந்த திரிக்கூட்ட பருவத்துல தெரியக்கூடியவங்க. இப்போ இந்த யானை கூட்டங்கள் போனப்போ வழி மாறி போச்சு அப்படின்னு சொன்னேன், அங்கதான் முதல்ல சொன்னேன் இல்லையா. இந்த வழி மாறி போனது என்ன அப்படின்னா, நமக்கு ஏகப்பட்ட பக்தி இலக்கியங்கள் தமிழ்லையாகட்டும் சமஸ்கிருதத்திலேயாகட்டும் புராணங்கள் இதிகாசங்கள் எவ்வளோ சொத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம எதுக்காக இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம், இதை எப்படி உபயோகப்படுத்தணும், நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, தர்ம சாஸ்திரங்கள் இருக்கு, இதை செய்யணும் இதை செய்ய, ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நொடிக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு சாஸ்திரங்கள் இருக்கு. அப்போ நமக்கு ஒரு வழி போட்டு கொடுத்துருக்காங்க, இந்த வழியில இதே மாதிரி இரு அப்படின்னு. ஆனா நாம என்ன பண்றோம், அந்த வழியை விட்டுட்டு இந்த கஜேந்திரன் என்ன பண்ணிச்சோ அது மாதிரி வேற வழிக்கு போறோம். புதுசா ஏதோ அதெல்லாம் அவங்க எல்லாம் ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் இந்த காலத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா, கால காலத்துக்கும் சரிப்பட்டு வரக்கூடியதுதான் வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் எல்லாமே. இந்த காலத்துக்கு ஒத்து வராததை இறைவன் நமக்கு கொடுக்கவே இல்லை. நிறைய அழிஞ்சு போனதெல்லாம் நமக்கு இந்த காலத்துக்கு உதவாதுங்கிறது. இப்போ இந்த காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களாக இருந்தும் நம்மளுடைய அலட்சியத்தினால போன வழியில போயிருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா கஜேந்திரன் மாதிரி நாம என்ன பண்றோம், வேண்டாத வழியில போறோம். இது முதல் தவறு நம்மளுடைய ஜீவன். இப்போ யானையை விட்டுடுங்க, நாம போறோம், நம்மளை நினைச்சுக்கோங்க. இப்ப போக வேண்டிய வழியில இல்லாம வேற வழியில போனது நாம தான். இப்ப நாம போறோம், நமக்கு கூட என்ன இருக்கு, எத்தனை கோடி சொன்னேன் மனைவிகள், அவ்வளோ மனைவிகளா இருக்காங்க. ஒரு மனைவி தானே இருப்போம், ஒரு மனைவி ஒரு கணவன் தான் இருப்பாங்க அப்படின்னா அத்தனை கோடி பிறவிகள் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாள் இப்ப எனக்கு சத்யான்னு ஒரு கணவன் இருக்கார், போன ஜென்மத்துல நான் நாயா பிறந்திருப்பேன், அப்ப ஒரு ஆண் நாய் கணவனா இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மானா பிறந்திருக்கலாம், ஆண் மானா பிறந்திருக்கலாம், அப்ப ஒரு பெண் மான் எனக்கு துணையாக இருந்திருக்கும். இப்படி எத்தனை கோடி பிறவிகளை தாண்டி நான் இன்னைக்கு இந்த பிறவிக்கு வந்திருக்கணும், அத்தனை கோடி பிறவிகள்லையும் துணைகள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த யானைக்கு 1,000,000 கோடி மனைவிகள்னா இப்ப கிடையாது. அவ்வளவு பிறவிகள் எடுத்து இந்த பிறவிக்கு வந்திருக்கோம் நாம. இந்த பிறவியை மனித பிறவி எடுக்கிறது ரொம்ப கிடைக்கவே கிடைக்காத பிறவி. இதுக்கு இத்தனை கோடி துணைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு துணை கிடைச்சிருக்கு. இந்த துணையோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் பிரவேசிக்கிறது தான் சம்சாரம். அதுல நாம பிரவேசிச்சு தான் ஆகணும். ஏன்னா தாகம் எடுக்குது, தாகம் எடுக்குது, அந்த குளம் இருக்கே அதுதான் சம்சாரம். அந்த சம்சாரம்ங்கிற குளத்துல நாம போய் தண்ணி குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம துணையோட சேர்ந்து அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வேலையை பார்க்கறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வாழ்க்கை துணைன்னு ஒருத்தங்களை கொடுக்குறப்ப நம்ம சம்சாரத்திற்குள்ள அடியெடுத்து வைக்கிறோம். பிறவி கிடைச்சு அந்த சம்சாரத்துக்குள்ள ஒரு திருமணம்னு ஆகுறப்போ நமக்கு என்ன தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்குன்னா, நம்மளுடைய துணையாக வரக்கூடியவரையும் சேர்த்துக்கிட்டு அவருக்கு நாம துணையாக நமக்கு அவர் துணையாக ரெண்டு பேரும் ஆத்ம ஞானத்தை அடையறத்துக்கு முயற்சி பண்ணணும் முதல் விஷயம். ரெண்டாவது, இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பிரம்மச்சாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள், துறவிகள், கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், இல்லாதவங்க எல்லாருக்கும் உபகாரம் பண்ண வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. இல்லறத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்மளுடைய இதிகாசங்களையும் வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இல்லறத்திலேயே இருக்கக்கூடாது, பொண்டாட்டியை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போன்னு எங்கேயுமே சொல்லல. ஆனா இந்த இல்லறம் எதுக்கு, அப்படி உண்மையாக ஞானம் அடைஞ்சு சன்னியாசம் அடைஞ்சவங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா, இந்த இல்லறத்துல இருக்கக்கூடியவன். கஷ்டப்படுறவங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா, இல்லறத்துல இருக்கக்கூடியவன். அதிதி தேவோபவ, வந்திருக்கக்கூடியவங்களை உபசரிச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து, நம்ம வீட்டுல ஒரு பெரிய பூஜை பண்றோம், பூஜை பண்றப்போ அந்த பூஜையை அந்த இறைவன் எப்படி ஏத்துப்பார், அவர் வடையும் பாயசமும் சக்கரப்பொங்கலும் செஞ்சு தேவ முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு காக்காக்கு கூட நம்ம கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் நம்ம தான் சாப்பிடணுங்கிறதுக்கா. அப்ப இறைவன் எப்படி சாப்பிடுவார், அந்த படத்துல இருந்து குதிச்சு வந்தா சாப்பிடுவார், யாரோ ஒரு உருவத்துல வந்து சாப்பிடுவார், யாராவது வந்தா கதவை நல்லா வெளிப்பக்கு பூட்டி வச்சுட்டு உள்ள வந்து நம்ம பூஜை பண்ணா என்ன பிரயோஜனம், அவர் எப்படி வந்து சாப்பிட முடியும் அவரால. அப்போ அதிதி தேவோபவ, வந்திருக்கிறவங்களை முழு மனசோட அவங்கள
உபச்சரிக்கணும். இது எல்லாம் இல்லறத்தினுடைய தர்மங்கள். இந்த தர்மங்களை செய்யறதுக்கு நமக்கு ஒரு துணை. அப்போ கணவன் மனைவியா சேர்ந்து இதையெல்லாம் செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைஞ்சு பிறவி இல்லாத நிலையை அடையணும். இதுதான் முக்கியம். ஆனா நாம இதை இந்த இடத்துல மறந்து போய் அந்த சம்சாரத்துக்குள்ள குதிச்சிட்டோம். அந்த குளத்துக்குள்ள எப்படி கஜேந்திரன் தன்னுடைய பரிவாரங்களோட குதிச்சுதோ அது மாதிரி நம்ம இந்த சம்சாரத்துக்குள்ள குழந்தை, மகன், மருமகள், பேரன், பேத்தி அப்படி கும்பலா சேர்ந்து குதிச்சிருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி வந்தோம், தண்ணி குடிச்சோம், குளிச்சோம், ஃப்ரெஷ் ஆனோம், ஏஞ்சி போனோமா? எந்த சந்தர்ப்பத்தை இப்போ என் பையனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். நமக்கு 20 வயசுல கல்யாணம் ஆயிருந்தா கூட இப்ப நமக்கு 50 வயசு ஆயிடுச்சு. அப்போ பையனுக்கு 30 வயசு ஆனதுக்கு சந்தோஷப்படுறப்போ 50 வருடத்தை நாம வீணாக்கிட்டோமே அப்படின்னு நாம கவலைப்பட்டு இருக்கணும் இல்ல? ஆனா நம்ம வயசு நமக்கு ஞாபகமே வர்றதில்ல. கோயிலுக்கு போல அதெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். தியானம் பண்ணலையா? அதெல்லாம் லேட்டா வயசான அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்தோத்திர பாராயணம் அதெல்லாம் ஒரு 60க்கு மேல பாத்துக்கலாம்ப்பா இப்பவே என்ன. அப்போ உங்களுக்கு யாரு அஷூரன்ஸ் கொடுத்தது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் உயிரோடு இருக்க போறீங்க அப்படின்னு? நமக்கு தெரியாது. எப்போ மரணம் வரும், எப்போ நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் பின்னாடி பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம், ஒரு பிளான்ல இருக்கும். நம்ம இன்சூரன்ஸ் பணத்தை நாம வாங்க போறோமா, நம்ம குழந்தை வாங்க போறதான்னு நமக்கு தெரியாது. ஆனா நாம நம்பிக்கையா இருக்கும், அதை வாங்கி நம்ம இதை செய்யணும், அதுக்கப்புறம் அதை செய்யணும், ரிட்டையர்மெண்ட்ல இவ்வளோ ஃபண்ட் வச்சிருக்கணும், இந்த ஃபண்டை வச்சு நாம இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லா பிளான்ஸும் இருக்கு. ஆனா மனித பிறவி எடுத்ததுக்காக என்ன செய்யணும் அந்த பிளான் இருக்கா நம்ம கிட்டன? இல்ல. அப்போ குடும்பத்துக்குள்ள இந்த உறவுகளுக்குள்ளேயே இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பால வந்த உறவுகள் என்னவோ அதுங்க கூடவே போராடத்தான் நமக்கு சரியா இருக்கு வாழ்க்கை பூரா. தன்னுடைய மனைவி, தன்னுடைய அப்பா அம்மா, ஏன் மாமனார், ஏன் மாமியார், ஏன் குழந்தை, ஏன் பேரன், ஏன் பேத்தி. அப்போ இந்த சம்சாரத்தை விட்டு ஒரு ஸ்டேஜ்ல அந்த யானை தண்ணியை குடிச்சிட்டு வெளியில போயிருக்கணுமா வேண்டாமா? போகலையே. ஏன் நாம வந்து என்ன பண்ணணும்? ஒரு குழந்தை பிறந்தது, நம்மளுடைய பொறுப்புல இறைவன் ஒரு குழந்தைய கொடுத்தார், அந்த குழந்தையை வளர்த்தோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், முடிஞ்சது. இப்ப வானப்பிரஸ்தத்துக்கு போயிடணுமா? வானப்பிரஸ்தம் போறதுன்னா என்ன, வீட்டை விட்டு எங்கேயாவது காட்டுக்கு போறதா? விஷயங்கள்ல பட்டுக்காம இருக்கிறது. அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க பார்ப்பாங்க. வந்து உங்ககிட்ட அம்மா இதை எப்படி செய்யறது, இதுக்கு ஏதாவது உனக்கு சஜஷன் சொல்றியா அப்படின்னு கேட்டா மட்டும் வாயை திறந்தா போதும், அது வரைக்கும் திருவாய் மலராம இருக்கிறது தான் இங்க வானப்பிரஸ்தம். என்ன பண்ணாலும் குறுக்க போய் கருத்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதி கிடையாது, அவங்களுக்கும் நிம்மதி கிடையாது. அப்ப அவங்களை என்ன வளர்த்திருக்கீங்க? அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்க கூட முடியாத அளவுக்கு அவங்களை வளர்த்திருக்கீங்கன்னா உங்க வளர்ப்புல தப்பு. அவங்க ஒரு தப்பு பண்ணா இது தப்பா இருக்கு போல இருக்குப்பா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இல்ல இதுதான் கரெக்ட்னு சொன்னா பட்டு வரட்டும்னு தான் விடணும். அந்த பற்றுதல் இல்லாத நிலை தான் வானப்பிரஸ்தம். அத ஒரு எப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சோமோ மூவ் ஆயிடணும் அதை விட்டு. ஆனா அந்த குளத்திலேயேதான் இருப்போம்னு இருக்கோம் நம்ம. அந்த யானைகள் எப்படி ஒன்னு ஒன்னு சந்தோஷப்படுத்திக்கிட்டு, ஐயோ இவ ஒன்ன போல வருமா என்ன போல வருமானு மாத்தி மாத்தி பாராட்டிக்கிட்டு இப்படியே இந்த சம்சாரத்துக்குள்ளேயே இந்த குளத்துக்குள்ளேயே ஊறி 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 கடக்கும். இப்படி கடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஆச்சு அப்படின்னா இந்த நம்பிக்கை நமக்கு மேல மேல இவங்க எல்லாம் இருக்காங்க நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த யானைக்கு எப்படி இருந்ததோ கஜேந்திரனுக்கு, இவ்வளவு இவ்வளவு பேர் சேனைகளோட இருக்குமே நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும், நமக்கு கூட ஒரு தோல்வி வருமானு நினைச்சது முதல்ல காலை பிடிச்சப்போ இல்லையா. இப்போ இப்படி ஒரு சம்சாரத்திலேயே உழண்டு கிடக்கும். சரி நமக்கு கருத்தெல்லாம் எங்க இருக்கு, மருமகள் கிட்ட இருக்கக்கூடிய சாவி கொத்துலதான் இருக்கு. நாம கிட்டயே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. பவர் நம்ம கிட்ட இருக்கணும், பவர் இருந்தா தலைவலி தானே, கொடுத்துட்டு ஹாயா இருங்க, நிம்மதியா சந்தோஷமா இருங்க, அதை செய்ய மாட்டோம். இந்த சம்சாரத்துல இருந்து நாம வெளியில வரமாட்டோம்னு குதிச்சு அங்கேயே நீந்திட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுதுன்னா முதலை வந்து முன்னங்காலை பிடிக்குது. முதலை முன்னங்காலை பிடிக்கிறதுனா என்ன, முதலைனா மரணம்னு நினைச்சுக்கோங்க, மரணம் தான் முதலைனா மரணம். முதலை வந்து முன்னங்காலை பிடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில முதல்ல பிரச்சனை ஒரு கால்ல வரும். இப்ப எல்லாம் ரொம்ப நடக்க முடியல, முழங்கால் வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போ முதுமை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். முன்னாடி நடந்த மாதிரி இப்ப எல்லாம் நடக்க முடியல, கொஞ்சம் தான் நடக்க முடியுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த மரணம். முதல்ல வந்து முன்னங்காலை பிடிக்குது அப்படிங்கிறது. அந்த மரணம் பிரஜ்வரன் சொல்லுவாங்க, பிரஜ்வரன் வந்து முதல்ல கோட்டைகளை எல்லாம் தகர்ப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பிரஜ்வரன் தான் இந்த முன்னங்காலை பிடிக்கிறது. அப்படின்னா என்னன்னா ஜுவரம், ஜுவரம்னா நோய்,
முன்னாடி ஏதோ செஞ்சு இருந்ததெல்லாம் இப்ப செய்ய முடியாம போகும். முன்னாடி எல்லாம் 2 மணிக்கு கூட ஏதாவது பீஸா ஆர்டர் பண்ணி நம்மளால சாப்பிட முடியும். 2 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்துட்டு 2 மணிக்கு சாப்பிடுவோம். ஆனா இப்போ ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டா இன்டைஜஷன். என்ன ஆச்சு அப்போ? பிரஜ்வரன் வந்துட்டான், முதலை வந்து முன்னங்காலை பிடிச்சிருக்கு, அதனால முன்னாடி ஜீரணமானது இப்ப ஜீரணமாக மாட்டேங்குது. முன்னாடி விடிய விடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு 4 மணிக்கு படுத்து 10 மணிக்கு எழுந்துக்க முடிஞ்சது. ஆனா இப்போ 12 மணிக்கு படுத்தா கூட காலையில எழுந்துக்கிறப்பவே ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்குது, என்னமோ நைட்டு தூக்கம் சரியா இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ பிரஜ்வரன் கோட்டைகளை தகர்க்க ஆரம்பிக்கிறான். கோட்டைகளை தகர்த்துறதுன்னா என்ன? உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள்ல கொஞ்சம் கொஞ்சம் சக்தியை எல்லாம் உருவ ஆரம்பிக்கிறான். சக்தி உள்ள குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். முன்னங்காலை பிடிச்சிருந்த யானைய, சாரி முதலைய, இந்த யானை என்ன பண்ணுச்சு? தந்தத்தால குத்துச்சு, தும்பிக்கையால அடிச்சுது, பண்ணிச்சுலையா? இந்த தந்தத்தால குத்துறதுங்கிறது என்னன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி. ஒரு வயசுல இப்படி ஒரு நோய் வந்தாலும் கூட நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ அது கூட நம்மளால சண்டை போட முடிஞ்சுது, குத்த முடிஞ்சுது, ஏதோ போராடி பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாம், இத்தினோண்டு முதல்ல தானே நாம எவ்வளவு பெருசு இருக்கோம் அப்படி. இதென்ன சின்ன நோய், என்ன இன்டைஜஷன் தானே, தண்ணி குடிச்சா சரியா போயிடும், தூங்குனா சரியா போயிடும், அதெல்லாம் ஏதோ ஒன்னு பண்ணி நம்மளுடைய இம்யூனிட்டிங்கிறது தான் அந்த தந்தம். அந்த தந்தத்தினால அந்த மரணத்தை நம்மளால அடிக்க முடிஞ்சுது ஆரம்பத்துல. இப்ப அந்த முதல்ல என்ன பண்ணுச்சு? முன்னங்காலை விட்டுட்டு போய் அந்த பேர் என்ன, வால், வால் வழியா உள்ள வந்து வயிற்றை கவ்வுச்சு. முதலை வயிற்றை கவ்வுதல் அப்படின்னா என்ன? சாப்பாட்டுல பிரச்சனை வந்துருச்சு நமக்கு, டாக்டர் கூப்பிட்டு இதெல்லாம் இனிமே நீங்க சாப்பிடக்கூடாது, இனிமே புளியோதரை சாப்பிடக்கூடாது, சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாது, புளிப்பு கம்மியா, உப்பு கம்மியா, சக்கரை கம்மியா, சக்கரை இல்லாம இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். இதுதான் சாப்பிடணும் சொல்றது. என்ன முதலை வயிற்றை கவ்வுறதுன்னா என்ன? டயட்ல நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, அதனால நீங்க இனிமே கொஞ்சம் பார்த்து சாப்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் சாதம் நிறைய வச்சு காய் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டீங்க, இப்ப காய் நிறைய வச்சு சாதம் கொஞ்சமா வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்மளுடைய பிடிச்ச சாப்பாடு எல்லாம் நம்மள விட்டு போய் டயட்டுக்குள்ள நம்மள டாக்டர் வலுக்கட்டாயமா கொண்டு போகிற நிலைதான் முதலை வயிற்றை கவ்வுறதுங்கிறது. வயிற்றை கவ்வுன முதலை அடுத்தது என்ன பண்ணுச்சு? சுழண்டு போய் மேல முதுகை கவ்விச்சு. முதுகை கவ்வுறதுன்னா என்ன? ஒரு சுவாமி கிட்ட ஒரு கோவில்ல போய் குனிஞ்சு நமஸ்காரம் பண்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சு. உடம்பு முடிஞ்சதப்போ குனிஞ்சு நமஸ்காரம் பண்ண, கோயில் சுத்திட்டு வந்தா அங்க வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னா, நமஸ்காரம் இப்படியா நின்றுட்டே இப்படி பண்ணிட்டு போகலாம், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணதுல கீழே அழுக்கா இருக்கு, வேணாம், இப்ப எதுக்கு குனிஞ்சு எஞ்சி எதுக்கு, இப்படி 1000 எண்ணங்கள் வந்துச்சு நமக்கு. ஆனா இப்போ முதலை முதுகை கவிடுச்சு. முதுகை கவிடுச்சுன்னா என்ன? டாக்டர் சொல்றாரு, படிக்கட்டு ஏறாதீங்க, குனிஞ்சு உடனே நிமிராதீங்க, மெல்லமா உட்கார்ந்து குனிங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு நிஜமாவே சுவாமிக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தாலும் உங்களால குனிய முடியாது, முதுகை கடிச்சிடுச்சு மரணம். முதுகை கடிச்ச மரணம் அடுத்து என்ன பண்ணுச்சு? தாவி போய் பின்னங்காலை பிடிச்சுது. பின்னங்காலை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த தந்தம் ஸ்ட்ராங்கா இருந்தும் பிரயோஜனம் இருந்ததா? நமக்கு இம்யூனிட்டி இருந்தாலும் டயக்னோஸ் பண்ணா டாக்டர் கிட்ட போனா பரவாயில்ல எல்லாம் சரியா தான் இருக்கு, இதை மட்டும் சாப்பிடுங்கன்னு 13 மாத்திரை எழுதித்தர. எல்லாம் சரியா இருந்தா எதுக்கியா 13 மாத்திரை அப்படின்னா என்னமோ பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு தெரியல, டயக்னோஸ் பண்ணவே முடியல. ஏன் நம்ம இம்யூனிட்டி இருந்தும் பிரயோஜனம் இல்லை, முன்னாடி பெரிய தந்தம் இருக்கு, தும்பிக்கை இருக்கு, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. திருப்பி அடிக்க முடியல மரணத்தை, மரணம் நம்மளை கெட்டியா பிடிக்குது. அந்த பிடிக்கக்கூடிய தருணம் நமக்கு இல்லாத நோய்கள் வருது, என்னன்னே நம்மளால யோசிக்க முடியல, என்ன பண்ணுது உடம்புன்னு தெரியல, என்னமோ பண்ணுது அப்படிங்கிறோம். என்ன பண்ணுது, என்ன பண்ணுதுன்னே தெரியல, அங்கங்க வலிக்குது, அங்க வலிக்கிற மாதிரி இருக்கு, இங்க வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலன்னு சொல்றோம். அந்த நிலை, அந்த முதலை பின்னங்கால்களை பிடித்த நிலை. இப்பவாவது நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம ஒண்ணும் பண்ணல. இப்ப என்ன நடந்தது? இப்ப இதோட நம்மளை நிறுத்திட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்தோம்னா நம்மளுடைய கதை என்னன்னு தெரியும். இந்த தந்தத்தால முதலைய குத்துனப்ப நமக்கு மெடிசன் மேல, டாக்டர்ஸ் மேல, நம்மளுடைய இம்யூனிட்டி மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை டாக்டர் நம்மளை காப்பாத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு,
டாக்டர் கிட்ட ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும். நம்ம முன்னாடி சொன்னோம், முதலைக்கு யானையை கொல்லணும்னு மோட்டிவ், ஆனா யானைக்கு முதலையை கொல்லணும் மோட்டிவ் இல்ல. நமக்கு மரணத்தை ஜெயிக்கணும்லாம் இல்ல, நமக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா டாக்டர் எப்ப என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க, நான் வீட்டுக்கு போறேன், இங்க இருந்து கரையேறிட்டா போதும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்துட்டா போதும், அதே கேள்விதான் டாக்டர் கிட்ட தினமும் அவர் செக்அப் போறப்பெல்லாம், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன் வீட்டுக்கு போயிடலாமா. யாராவது டாக்டர் இங்க பாருங்க நான் கம்ப்ளீட்டா ரெடி ஆகி இனிமே எனக்கு மரணமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன நல்லா ரெடி பண்ணி வெளியில அனுப்புங்க, 3 மாசம் ஆனாலும் நான் இங்க இருக்கேன்னு யாராவது சொல்லுவோமா? நமக்கு மரணத்தை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், நமக்கு அது மோட்டிவ் கிடையாது. இப்போதைக்கு சொஸ்தமாயி ஓரளவு ஏதோ நடமாட்டமா இருக்கிற அளவுக்கு பண்ணி அனுப்பிட்டாருனா போதும், இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போகணும், அதான் குளத்தை விட்டு கரையேறிட்டா போதும், அதுதான் நம்மளுடைய மோட்டிவா இருக்கு. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, தந்தத்து மேல, டாக்டர் மேல, ஆம்புலன்ஸ் மேல, ஐசியு மேல எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்கிறோம், ஒரு கிளம்புறதுக்கு ஒரு நல்ல நேரம் பாக்குறோம், யாராவது ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படின்ன உடனே ஐயோ ராகு காலமா இருக்கு 2 மணி நேரம் கழிச்சு போலாம் டாக்டர் கிட்டன்னு சொல்லுவோமா? நேரம் காலமே கிடையாது டாக்டர் கிட்ட போறதுக்கு, ஏன்னா மரணம் வந்து பிடிச்சிருக்கிறப்ப அதுகிட்ட இருந்து விடுபடுறது எப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஒரே நோக்கமா இருக்கு, வேற நோக்கமே கிடையாது, அதை ஜெயிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில சுத்தி என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, கிளம்புவாங்களா மாட்டாங்களா, நம்மள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க, ஐசியூல இருக்கும், ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. வந்த உடனே பார்த்தா அக்கா தங்கச்சி அம்மா அவங்க இவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா ரிசப்ஷன்ல ஒரு பெரிய ஒரு கீழே கார் பார்க்கிங்ல ஒரு 10 கார் நம்மளை பார்க்க வந்த காரே நிற்கும், எவ்வளவு நேரம் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க, பாத்துக்கோங்க நம்ம நம்ம பசங்க நம்மளுடைய துணை அவங்கள மட்டும் விட்டுட்டு சரிப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பயந்து போய் வந்தேன், பரவாயில்லையா ஐசியூல இருக்காரா பாருங்க, நான் அப்பப்ப போன் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்ப யார் இருக்கா, நம்மளுடைய பெற்ற குழந்தைகளும் நம்மளுடைய துணையும் மட்டும் இருக்காங்க. கொஞ்ச நேரம் போகுது, கொஞ்சம் 1000 வருடங்கள்ல இந்த போராட்டம் நடந்துச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைகள் என்ன சொல்லுது, அம்மா ரொம்ப லீவ் போட முடியாது, அப்பாவை பாத்துக்கோ, நான் அந்த அங்கிள் கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் லோக்கல்ல தான் இருக்காரு, அவர் வந்து அப்பப்ப பாத்துப்பாரு, என்னன்னாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, எனக்கு ரொம்ப லீவ் போட முடியாதுமா, ஏதாவதுன்னா சொல்லு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு பையன் கிளம்புறான். ஏதாவதுன்னா என்ன, உயிர் போனா சொல்லு வரேன்னு அர்த்தம், அதுதானே நடக்கும். கடைசியா அவன் எத்தனை நாள் லீவ் போட்டு உட்காந்துட்டு இருப்பான், நீங்க ஏஞ்சி வருவீங்களா இல்ல அப்படியே போயிடுவீங்களான்னு தெரியாம அவன் எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியும் அங்கேயே, அவன் வாழ்க்கையை பாக்கணும்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ எல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெண் என்னை உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி வேற வழியே இல்லாம நம்மளுடைய துணை, வாழ்க்கை துணை மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டால உட்காந்துட்டு ஐசியூ ஜன்னல் வழியா திறக்கிறப்பெல்லாம் நம்மளை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் அங்க உட்காந்துட்டு இருக்கும், ஏதோ ஒரு முடிவுக்கு வரட்டும் தான் ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்துருப்பாங்க, இவங்களை எப்படியாவது உயிரை மீட்டு கூட்டிட்டு போகணும்லாம் கிடையாது, ஏதோ ஒரு முடிவுக்கு வரட்டும், ஒண்ணு போட்டோம் இல்ல வரட்டும், ஏதோ எவ்வளவு நேரம் இப்படியே ஆஸ்பத்திரி வராண்டாலேயே உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டல் பாத்ரூம்லயே குளிச்சு இங்கேயே வெளி சாப்பாடு சாப்பிட்டுட்டு எவ்வளவு நாள் இருக்கிறது, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஆனா போகமாட்டாங்க, போக முடியாது அவங்களால, அதனால அவங்க மட்டும் அங்க உட்கார்ந்துருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க. அப்போ அந்த யானைக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கானாமே, அவன் வந்து நம்மளை காப்பாத்துவானான்னு தோணுச்சே, அதே மாதிரி நமக்கும் தோணுமா அப்படின்னா, அதுக்கு அங்க சுகபிரம்ம மகரிஷி சொல்றார், உங்களுக்கு தோணுங்கிறதுக்கு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. ஏன் கிடையாது, யானைக்கு பூர்வ புண்ணியம் இருந்தது, போன ஜென்மத்துல அவ்வளோ நாம பாராயணம் பண்ணியிருக்கு, அந்த புண்ணியம் இருந்தது, அந்த புண்ணியத்துக்கு அதுக்கு இறைவன் ஞாபகம் வந்துச்சு. நாம என்ன பண்ணோம், நல்ல ஜலக்கிரீடை பண்ணோம், சம்சாரத்திலேயே இருந்தோம், இறைவனை பத்தி எதுவுமே நினைக்கல, நாம எந்த முடிவுகளுமே எடுக்கல, நாம மூளைக்கு தெரிஞ்சு மனித பிறவி எடுத்ததுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தியே நாம யோசிக்கல, இந்த உடம்பால வந்த உறவுகளை மட்டும் கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருந்தோம். இப்ப நமக்கு ஞாபகம் வருமானா, மேபி பூர்வ புண்ணியம் இருந்தா ஞாபகம் வரும், பூர்வ புண்ணியம் இல்லைன்னா திரும்ப எங்கேயாவது போய் யானையோ இப்போ முதலையோ குரங்கோ நாயோ ஏதோ ஒரு பிறவி எடுக்க வேண்டியதுதான், கஷ்டம்தான், நமக்கு ஞாபகம் வரும்னு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. யானைக்கு ஞாபகம் வந்ததுக்கு காரணம் அதனுடைய பூர்வ புண்ணியம். அப்போ நாம என்ன செய்யணும், நமக்கு பூர்வ புண்ணியம் இருக்கா அப்படின்னு இப்போ ஒரு ஜாதகக்கட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பக்கூடாது, என்ன பண்ணணும்னா இப்போ பக்தி பண்ணி அடுத்த பிறவிக்காகவாவது நாம பூர்வ புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம், இந்த பிறவியிலையாவது தொடர்ந்து பாராயணங்கள் பண்ணி ஸ்தோத்திரங்களை படிச்சு எப்படியாவது கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வச்சா அடுத்த பிறவியில இது மாதிரி ஒரு கஷ்டம் வர்றப்ப இறைவன் ஞாபகம் வரலாம், அதுக்கான ஒரு ஏற்பாட்டை நாம பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இந்த இடத்துல நமக்கு வருங்கிறதுக்கு எந்த அஷூரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரி, அப்போ நாம என்ன பண்றது, இந்த யானை இப்படி போயிடுச்சு, அதே மாதிரி நம்மளும் தான், அப்படித்தான் நாமளும் போயாகணும், வேற எந்த வழியுமே கிடையாது. அப்போ இப்ப இருந்து பாராயணங்கள், ஸ்தோத்திரங்களை படிக்கிறது, இறைவனுடைய நினைப்போட இருக்கிறது, இதுதான் நம்மளை ஒரு நல்ல வழியில சேர்க்கும். இந்த கஜேந்திர மோட்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னன்னா, நாம முன்னாடியே தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட வழியில போகணும். நாம இஷ்டத்துக்கு வழிக்கு போகக்கூடாது. இறை ஞாபகத்தோட எப்பவும் இருக்கணும், இறைவனை எப்பவும் வழிபடணும். அதே போல சம்சாரத்துல எப்ப இறங்கணும், எதுக்காக நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு வந்திருக்கிற துணை வந்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணுங்கிறதுக்காக துணை கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு உங்க குழந்தைங்களுக்கே கொடுத்து நீங்களே சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்படல. அப்போ இல்லறத்துல இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணணும், நல்லது செய்யணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், குழந்தைங்களை நல்ல விதமாக வளர்க்கணும். அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே இந்த சம்சாரத்துல இருந்து வெளியில வந்து எப்பவும் இறை நினைப்போடவே இருந்து முக்தி அடையறதுக்கோ, இல்ல முக்தி அடையக்கூடிய பாக்கியம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் பூர்வ புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்காவது இறை வாக்கியங்களை நம்ம திருப்ப திருப்ப சொல்லி, புராணங்களை கேட்டு, இதிகாசங்களை படிச்சு, அதுல இருக்கிற தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கஜேந்திர மோக்ஷ புராணம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மெசேஜ். இதுல இந்த கஜேந்திரமோ, அந்த கஜேந்திரன் இறைவனை பார்த்து பண்ண ஸ்துதி இருக்கே, அந்த ஸ்துதி தினம் ஒரு தடவை படிங்க. அங்க நாராயணன் அந்த இடத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க மோட்சத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றார், ஒரு குளம், அந்த குளத்துல ஒரு முதலை, அந்த முதலை பின்னங்கால்களை பிடிக்கப்பட்ட ஒரு யானை, அந்த யானையினுடைய தும்பிக்கையில ஒரு தாமரை பூ, மேல கருடத்தின் கருட வாகனத்தில் நாராயணன் சங்கு சக்கரத்தோட சங்க விடுறதுக்கு ரெடியா இருக்கார். இப்படியான ஒரு சீன், இந்த நிலையை காலையில எழுந்த உடனே யார் தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு புகழ் சேரும், ஸ்வர்க்கத்துக்கு போவாங்க, எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாம இறை என்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நாராயணன் பலஸ்ருதி சொல்லியிருக்கார். இந்த கஜேந்திர மோக்ஷ ஸ்துதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துக்கு இந்த கஜேந்திர மோக்ஷ ஸ்துதி படிக்க தினமும் ஒரு தடவை காலையில படிச்சா ரொம்ப விசேஷம். நான் முடிஞ்சா இப்போ இறை அருள் நமக்கு வழி காட்டுச்சு அப்படின்னா இன்னொரு செஷன்ல அந்த கஜேந்திர மோக்ஷ ஸ்துதி எப்படி அந்த இறைவனை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். அப்படி பாக்குறப்போ அந்த ஸ்துதியுடைய அந்த ஸ்துதி யார் சொல்லலாம் அப்படின்னா, சைவமா வைணவமா சாக்தத்துல இருக்குமா கௌமாரத்துல இருக்குமா வேறு மதங்கள்ல இருக்குமாங்கிறது கூட முக்கியம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்துதி எந்த ஒரு இறைவனையும் பெயர் குறிப்பிடல. இத்தனை கைகள் இருக்கு, இந்த ஆயுதங்கள் வச்சிருக்காரு, இப்படி இருப்பார், உருவம் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இது எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு சக்தியை துதிக்கக்கூடிய ஸ்துதி. அது யார் வேணாலும் படிக்கக்கூடிய ஸ்துதி, அதுக்கு எந்த மத பேதமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சக்தியை, அந்த பரம்பொருளை வணங்கக்கூடிய அந்த ஸ்துதியை நாம தினம் ஒரு தடவை, அது நித்திய பாராயணத்துக்காக விதிக்கப்பட்ட ஸ்துதி, நாராயணனால் பலஸ்ருதி சொல்லப்பட்ட ஸ்துதி. அதனால இத ஏதோ கஜேந்திர மோக்ஷம் உடனே இது வைணவத்தோட சேர்ந்தது அப்படிங்கிற எண்ணத்தோட நாம படிக்காம விட்டுடக்கூடாது. இது பரம்பொருளை துதிக்கக்கூடிய ஸ்துதி. நாம் அவன் வந்து காப்பாத்துறதுக்கு கூப்பிட்டதுனால நாராயணனா வந்தார், நாம காப்பாத்துறதுக்கு கூப்பிடல, நாம ஞானத்துக்கு கூப்பிட்டா ஞானத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் யாரோ அந்த வழியில வருவார். சோ அந்த பரம்பொருளை துதிக்கக்கூடிய ஸ்துதி அது. அந்த ஸ்துதியை நானும் ஒரு என்னோட யூடியூப் சேனல்ல கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பிராக்டிஸ் ஸ்லோ சாண்டிங்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லோ சாண்டிங்ல அது தமிழ்ல டெக்ஸ்ட் வரும், கூட படிச்சு கூட நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தினம் ரொம்ப சிம்பிளா நல்லா தான் இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 32 ஸ்லோகம் தான் இருக்கும் அது. அதை படிச்சு தினம் பாராயணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. சிவாய திருச்சிற்றம்பலம்.